சொல்லுங்கள். ரவி காஞ்சிபுரம். தமிழ்நாடு என்பது இங்கே வந்து மதத்தை வச்சு அரசியல் பண்ண முடியாது, சாதி வச்சு பண்ண முடியாது, ஆனால் மொழி இனம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்துடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படி சொல்லக்கூடாது, தமிழகம் அப்படி சொல்லணும்னு ஆளுநர் சொன்னது கூட தமிழகம் ஒரே குரலில் உரத்து எழுந்து நின்றது. காரணம் என்னென்னா, நம்ம அடிநாதமாகவே இது வந்து ஆரியத்திற்கு எதிரான பூமி. ஃபண்டமெண்டலாகவே இந்த மண் வந்து எதிரான பூமி. சங்க இலக்கியம் தொடங்கி இந்த காலம் வரை எல்லா இடங்கள்லையும் நீக்கமர எதிர்ப்பை தமிழகம், தமிழ்நாடு, தமிழ்மொழி பதிவு செய்து கொண்டே இருக்குது. கடைசியாக அவர் வந்து விளக்கம் கொடுத்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார், பண்டைய காலங்களில் தமிழ்நாடு என்பது இல்லாமல் இருந்தது அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகமெல்லாம் சிலப்பதிகாரம் சொல்லுது, மற்ற இலக்கியங்கள்லையும் தமிழ்நாடு சொல்லுது. இன்னும் கேட்டால் எங்கள் ஊர்லேயே வரச நாடு, ஒரத்த நாடு, கீழ் இடக்கடி நாடு, நாடுகள் பேராக வச்சிருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். இதில் போய் தமிழ்நாடுன்னு இல்லைன்னு சொல்கிறதுல ரொம்ப அவர் வரலாற்றை அறியாமல் சொல்கிறார். ஒரு அதிகாரியாக இருந்ததுனால அதுக்கு தெரியாத வாய்ப்பு இல்லை. அவங்க ஏதோ இங்கே இரண்டகம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அதற்கெல்லாம் வேட்டைக்காடாக அதற்கெல்லாம் தடி பணியாது என்பது தான் அன்னைக்கு உடனடியாக அந்த எதிர்ப்பை முதலமைச்சர் அங்கே பதிவு பண்ண சட்டசபையில் அதை அவர் எதிர்பார்த்துருக்க முடியாது. அந்த எதிர்ப்பு இங்கேருந்து இந்த எதிர்ப்பு இங்கே வரும்னு சொல்லிட்டு. ஏன்னால் இது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட மண், சங்கரலிங்கனார் பேர் வைப்பதற்காக உயிர் நீத்த மண் இந்த மண். இறுதியாக ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, ஓராண்டுக்கு முன் ஆட்சிக்கு வந்தேன், தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் உட்பட சில நல்ல காரியங்கள் செய்திருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்துவிட்டு சிலருக்கு கோபமும் ஆத்திரம் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா கூடாது என்று சொல்கிறார்கள், ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கிறார்கள். அவர்களால் முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன், அவர்களால் ஆட்சியை கலைக்க முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்து விட்டு வேறு ஒருவன் வந்து இங்கே உட்கார்ந்து கொண்டு அண்ணாத்துறை கொண்டு வந்தவற்றெல்லாம் மாற்றலாம் என்கின்ற போதே ஒரு கலவரம் எழும் இல்லையா, ஒரு அச்சம் எழும் இல்லையா, மக்கள் வெகுண்டெழுவார்களே என்ற அந்த பயம் இருக்கும் இல்லையா. அந்த அச்சமும் பயமும் இருக்கின்ற வரையில் இங்கே யார் ஆண்டாலும் அண்ணாத்துறை தான் இந்த நாட்டை ஆள்கிறான் என்று பொருள்.